தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள். ஏசாயா 41:12. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேடிப்பார், அவன் இல்லை என்று சொல்லுகிறார். உன்னோடு கூட போராடுகிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல்பொருளாவார்கள், இல்லாமையாய் இல்லாமல் போய்விடுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நிலை நிற்க பண்ணுகிற தேவன். போராட்டம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது என்று சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினமும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அனுதினமும் என் வாழ்க்கையில் போராடாத நாட்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் போராட்டத்தின் நாட்களாய் காணப்படுகிறது. சொல்லிக் கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமென். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஆமென் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். அதற்காக நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவனை தேடி பார்த்தால் அவன் காணாமல் போய்விட்டான், இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டான். கர்த்தர் செய்கிற காரியம் இது. நம்மனால நம்மால் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயம் செய்வார். அவரை நம்புவோம், அவரை ஆராதிப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.